நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மட்டன் பருப்பு குழம்பு. இதுக்கு தேவையானது மட்டன், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேரட், ஆனியன், பிளாகா, பீன்ஸ், கொத்தமல்லி, தக்காளி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வேக வச்ச பருப்பு, மிளகுப்பொடி, சீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் இந்த நம்ம சட்டியாக ஆன் பண்ண போகிறோம். ஓகே, குட்டி குக்கர் தான், பிகாஸ் நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்க்கு இந்த குக்கர் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். இதை நல்லா லாஸ்ட் டைம் நம்ம பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, சட்டியை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். ஸோ இது வந்து நல்லா காயுது. இப்போ நம்ம இதை வந்து என்னென்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இதையே நல்லெண்ணெய் ஆ இப்போ வந்து நம்ம இதை வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் நாங்கள் வந்து எப்போவுமே இதயம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதயம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ரொம்ப எண்ணெய் நான் தான் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், பட்டு எங்கள் அத்தை வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எண்ணெய் தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. இந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார், அந்த கரம் மசாலா குள்ளது ஃபுல் ஃபுல்லாக இருக்கும்ல, அதை நமக்கு ராம்பு, பட்டடை, பிரிஞ்சி இலை, ஆ இதை வந்து நம்ம இப்போ இதில் போடுறோம். ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் அதை டொமேட்டோ வந்து அதை கொஞ்சம் போட்டாலே பயிரும். ஸோ அது லைட்டாக அது வந்து ஒரு டேங்கிஸ் இது வர்ற வரைக்கும், அது ஒரு அது கொஞ்சம் மெல்டார வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பருப்பு குழம்பு தானே? இல்லை, இந்த உங்களுக்கு பவுல் பவுலுக்கு ஆனதில்ல, இந்த இந்த குக்கர் காணாதில்ல, காணாதுன்னா பருப்பு கடக்கும்போது இது வேக தானே வைக்கேன். ஓகே, இது பருப்போட கலந்து நம்ம இதை வந்து வேக தான் வைக்கும். இப்போ அதனால் நம்ம வந்து சின்ன பருப்பத்தில் வைக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் அதான பிறகு செகண்ட் குக்கான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வீட்டில் அரைச்சது. ஜிஞ்சருக்கு எவ்வளோ கார்லிக்கு எவ்வளோ ரேஷியோ தேவைன்னு எடுத்து எங்கள் அத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அதனால் இது வந்து எந்த புதுசாக வெட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை, சுத்தமான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரே தனியாக ஒரு ஃப்ளேவர் வரும், அண்ட் ஸ்மெல்லும் வந்து நம்ம போட்டுக்கோம். இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஆயிட்டு. ஓகே, ஸோ இது வந்து 1.5 ஸ்பூன், இது வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன். ஓகே, 1.5 ஸ்பூன் போடலாம். இப்போ நீங்கள் வந்து அதிகமாக காரம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூடையும் போட்டுருக்கலாம். ஸோ அடுத்து அத்தாக்கில் மல்லித்தூள், இது வந்து மல்லித்தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் நம்ம அது போட்டிருக்கோம்னா இது 2 ஸ்பூன், இது வந்து கம்ப்ளீட் ஒரு 2 ஸ்பூன். ஓகே, ஸோ 2 ஸ்பூன் இதை போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா சீரகம் பொடி, கரம் மசாலா, சாரி இது வந்து கரம் மசாலா, நினைக்கப்படுங்க கரம் மசாலா, கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இல்லாட்டா 1.5 ஸ்பூன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் எடுத்து அதுக்கப்புறம் தான் வருது ஒரு மெயின் டிஷ். இது வந்து எலும்போடு சேர்ந்த மட்டன் கறி. ஸோ இதில் வந்து கறி ப்ளஸ் எலும்பு ரெண்டுமே இருக்குது, மிக்ஸில் இருக்குது. ஏன்னா இந்த குழம்புக்கு அந்த கறி மட்டனும் அண்ட் ப்ளஸ் எலும்பும் இருக்கணும். ஸோ ரெண்டுமே சேர்ந்தாப்பில் இருந்தால் தான் இது வந்து டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நம்ம இதில் போட்டுட்டோம். இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அடி பிடிக்காது. கொஞ்சம் நம்ம அந்த இதுக்கு போட்டோம்ல ஒரு கிண்ணம், இது வந்து நீங்கள்
இது வந்து நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் டம்ளர் குட்டி டம்ளர் தண்ணி. முக்கியமான விஷயம் நம்ம இதில் ஒன்று போடணும், அது என்னென்னா உப்பு. ஸோ உப்பு வந்து எங்கள் அத்தை வந்து அவங்க எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது கல் உப்பு. ஸோ அவங்க வந்து இந்த கல் உப்பு, இது வந்து திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலியில் தமிழ்நாட்டிலே எல்லாருமே கல் உப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் திருநெல்வேலியில் எல்லாருமே கல் உப்பு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் நம்ம கல் உப்பு போட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சுக்கணும். அப்போ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இதில் வந்து கட்டியாயிடும். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம கரெக்டாக இதை மூடி வைக்கிறோம். விசில் வைக்காமல் ப்ளஸ் மூடுறோம். ஏன்னா பிகாஸ் நம்ம வச்சுருக்க வெஜிடபிளையும் நம்ம போட்டு குக் பண்ணணும். ஸோ அது வந்து மட்டன் கூட குக் ஆனால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ குக்க மட்டனை வந்து நம்ம ஒரு ஹாஃப் குக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் விசில் போடாமல் நம்ம வந்து மூடியை வச்சு மூடப்போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா இப்படி கொதிக்கி. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட், இது வந்து ஒரு 1 கேரட் இதை வந்து ஒரு பெரிய கேரட் என்ன ஒரு பெரிய கேரட்டாக உங்கள்கிட்ட குட்டி குட்டி கேரட் இருந்துச்சுன்னா 2 கேரட். ஓகே, பெரிய கேரட்னா ஒன்று போதும். அதுக்கப்புறம் பெரிய ஒரு கேப்சிகம், ஒரு ஃபுல் கேப்சிகம். ஓகே, கொஞ்சம் வந்து இந்த கேப்சிகம் வந்து ஃப்ரெஷ்ஷான கேப்சிகமாக இருக்கணும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கேப்சிகம் இதில் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுருவோம். ஓகே, அப்புறம் அடுத்தாங்க நம்ம என்ன போட போகிறோம்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க பீன்ஸ் வந்து ஒரு 4 இன்ச் தான், ரொம்ப இல்லை 4 இன்ச் பீன்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி வச்சு தேவை போட்டால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமா. அடுத்தாக்கில் உருளைக்கிழங்கு நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு. இது வந்து பெருசு பெருசாக வெட்டணும், சின்னதாக வெட்டாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக. இப்போ ஒரு உருளைக்கிழங்குனா அதை வந்து நீங்கள் ஹாஃபாக வெட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஹாஃப் மீன்ஸ் ஒரு 4 துண்டு உருளைக்கிழங்கு அந்த சைஸ்க்கு வெட்டி போடணும். தமிழ்கலை அதுக்கப்புறம் அது போட்ட பிறகு புதினா, இது வந்து மிக்ஸ், இது வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு தனியாக கொத்தமல்லி வேற கொஞ்சோண்டு புதினா, இது வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு புதினா, ரெண்டு ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஓகே, அதை நம்ம போட்டு அதையும் யூஸ் பண்ணுறோம். ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி முடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு ஹாஃப் டம்ளர் தனியாக ஊற்றி அதுக்கப்புறம் கவர் பண்ண போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணலாம். சரி, இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து மட்டன் வந்து கொஞ்சம் 25% குக் ஆயிருக்கு. இன்னும் வந்து நம்ம போட்டது வெஜிடபிள் ப்ளஸ் மட்டன் ரெண்டுமே நம்மளுக்கு குக் ஆகணும். ஸோ இப்போ நம்ம விசில் வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடிட்டு விசில் வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம விசில் வைக்க போகிறோம். விசில் மட்டனுக்கு எந்த விசில் ஒரு 5 விசில் ஒரு 5 விசில் வச்சு நம்மளுக்கு நம்ம போட்டிருக்க வெஜிடபிளும் குக் ஆயிரும் ப்ளஸ் மட்டனும் நம்மளுக்கு ஒரு நல்ல குக் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து விசில் வைக்கணும். இது வந்து நல்லா குக் ஆகி ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்கோம். அதை சிறிய பாத்திரமா இருக்கிறதுனால பருப்பு இதுக்குள்ள தான் போடணும். ஓகே, ஆனால் இதில் சிறிய பாத்திரமா இருக்கிறதுனால பருப்பை தனியாக பாத்திரம். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து ஆக்சுவலாக பருப்பு மிக்ஸ் பண்ணணும். ஆனால் பருப்புக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து ரொம்ப சின்னது, அதனால் நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்த பருப்பை வந்து இதில் போட்டுட்டு இப்போ இந்த பண்ணி வச்சுருக்க கிரேவியை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் ஆகி இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இன்னும் தேவை, அதாவது உப்பு தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுடலாம். ஆ, ஓகே, தேவைக்கு உப்பு போட்டுக்கிட்டு சேம் அதே கல் உப்பு பாருங்கள் போட்டுட்டு இது வந்து இந்த பருப்பு கூட லைட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணிட்டோம். ஸோ ஈவன் பருப்புமே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச பருப்பு தான், அதை தான் நம்ம குக் பண்ண அந்த மட்டன் வெஜிடபிளை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு அந்த 5 மினிட்ஸ் இது வந்து கொதிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க புதினா அண்ட் கொஞ்சோண்டு தனியா கொத்தமல்லி எல்லாம் இதை வந்து நம்ம அப்படியே போடுறோம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு பாத்திரத்தை ஊற்றி வச்சோம். ஊற்றி வச்சு இது சாப்பிடலாம். அதனால் காய் பருப்பு அவுச்ச பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி அதனால் குக்கரில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே. ஸோ இதை வந்து நம்ம இப்போ லாங் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே தனித்தனியாக பருப்பை தனியாக வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காய் ப்ளஸ் மட்டன் தனியாக வேக வச்சுருக்கோம். பட் நீங்கள் வந்து ஷார்ட் ப்ராசஸ் பண்ணணும்னா இது வந்து எல்லாத்தையும் பருப்பு அதுக்கப்புறம் அந்த காய்கறி மட்டன் எல்லாத்தையுமே ஒன்றா நீங்கள் குக்கரில் விசில் வச்சிட்டிங்கன்னா ஸோ அது வந்து ஷார்ட் ப்ராசஸ் வரும். எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த பருப்பு தனியாக வேக வைக்கும்போது நமக்கு வந்து அந்த பருப்பு வந்து பருப்புக்குள்ளே டேஸ்ட்டு தனியாக வரும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நல்லா நம்ம இப்போ வந்து நமக்கு இது வந்து குக் ஆகிட்டு சி
ஓகே. ஸோ நம்ம வந்து பெரிய பவுலில் இருந்து சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இது வந்து நம்ம மட்டன், அதுக்கப்புறம் இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. சுட சுட அவங்களுக்கு இது வந்து பருப்பு எலும்பு குழம்பு. ஓகே. ஸோ இது வந்து நல்ல எலும்பு பருப்பு குழம்பு. ஓகே, எலும்பு பருப்பு குழம்பு. இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட். பிகாஸ் இதில் வந்து நம்மளோட மட்டனில் வந்து எந்த கொழுப்புமே இல்லை, எந்த எல்லா கொழுப்புமே ரிமூவ் பண்ணி உள்ளி எலும்பு வித் அந்த ஃப்ளஷ்ஷு. ஸோ இது வந்து சும்மாவே நம்ம வந்து மட்டன் வந்து கொஞ்சம் ஹெல்தி, கொழுப்பு இல்லாமல் இருக்கிறது. அது கூட நம்ம வந்து இந்த எல்லா வெஜிடபிள்ஸையுமே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அதுவும் நிறைய வந்து இந்த பிபி சுகர் இந்த இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணி கொடுத்தோம்னா இதில் வந்து எல்லா சத்துமே உங்களுக்கு தரும். ஸோ இதை சப்பாத்தி கூட அதுவும் இதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் வத்த விட்டு பண்ணிங்கன்னா இதை வந்து சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து எலும்பு பருப்பு குழம்பு இல்லை இல்லை பருப்பு எலும்பு குழம்பு அதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் வந்து நிறைய கொஞ்சம் லைக் எதிர்பார்க்கேன்.